வருகிற 29-30 தேதிகளில் டெல்லியை முற்றுகையிடும் விவசாயிகள். விவசாயிகள் வங்கியில் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் டெல்லியில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் சுமார் 5000 தமிழக விவசாயிகள் பங்கேற்பார்கள் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சபரிமலையை சுற்றி மீண்டும் 144 தடை. சபரிமலை ஐயப்பன் கோயில் திறக்கப்பட உள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் 6ஆம் தேதி வரை பம்பா, நிலக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோடி மீண்டும் பிரதமராக, மக்கள் ஆதரவு. ஆன்லைன் கருத்து கணிப்பு. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இணையதள செய்தி நிறுவனமான டெய்லி ஹண்ட் மற்றும் நீல்சன் இந்தியா நிறுவனம் சார்பில் மத்தியை ஆளும் பாஜக அரசு குறித்தும் பிரதமர் மோடியின் செயற்பாடுகள் மற்றும் திறமைகள் குறித்தும் மக்களின் கருத்துக்களை அறிவதற்காக நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் நாட்டின் வளர்ச்சிக்கும் நலன்களுக்கும் சரியான நபராக பிரதமர் மோடியை 63% ஆதரித்துள்ளனர். மீண்டும் பிரதமராவதற்கு 50% மேற்பட்டோர் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். மோடியால் பிரபலமான ரூபே கார்டு, டிரம்பிடம் புலம்பிய மாஸ்டர் கார்டு. இந்தியாவில் ரூபே பிரபலமாகி வருவதால் அமெரிக்காவின் மாஸ்டர் மற்றும் விசா கார்டு போன்ற நிறுவனங்கள் அடிவாங்கியிருக்கின்றன. இதனால் பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது என அந்நாட்டு அதிபர் டிரம்பிடம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் புகார் தெரிவித்து உள்ளது. தென் தமிழகத்தில் மழை பெய்யும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மாலத்தீவு பகுதியில் வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி மற்றும் அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.